إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். யா அய்யுஹல்லதீனா அமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. أَمَّا بَعْدُ فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا. وقال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم رب اشرح لي صدري وَيَسِّرْ لِي أَمْرِي وَحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي. அளவற்றாரலாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய சாந்தியும் கருணையும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் நாம் ஜும்மாவுடைய உரைகளை கேட்கின்றோம்.
இந்த ஜும்மாவுடைய உரை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, நம்முடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக, எந்த நேர்வழியில் இருக்கின்றோமோ அந்த நேர்வழியை சரி செய்யக்கூடியதாக ஒவ்வொரு ஜும்மாவும் நமக்கு அமையும் பெற வேண்டும். இந்த ஜும்மாவிலே சொல்லப்படக்கூடிய, உபதேசிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, நீங்கள் ஜும்மாவுடைய உரை நிகழ்த்துவதற்காக நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடமும், அதை கேட்கக்கூடிய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், குல் மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, இதன் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய பலன்கள் என்பது மிக மேலானது. நீங்கள் எதையெல்லாம் உயர்வானதாக நினைக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை விடவும், வீணான காரியங்களை விடவும் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அதனால்தான் ஜும்மாவிற்கு நாம் விரைந்து வருகின்றோம். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான். நாம் எந்த அளவிற்கு இந்த ஜும்மாவுடைய உரையை உன்னிப்பாக கவனிக்கின்றோமோ, அதே போன்று நம்மை கணக்கெடுக்க வந்த வானவர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் ஜும்மாவுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்பது, நான் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு போகும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு நல்ல ஒரு தாக்கத்தையும், என்னுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக, அல்லது என்னுடைய தவறுகளிலிருந்து என்னை திருத்திக் கொள்ளக்கூடியதாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அன்பானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மூன்று விதமான ஒரு சூழலை நாம் அணுகி கொண்டிருக்கின்றோம். ஒன்று, இந்த மார்க்கத்திற்கு எதிராக, இந்த சமூகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அன்றாடம் இந்த சமூகம் பல சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டே இருக்கின்றது. ஏதேனும் விடிவு வருமா வராதா என்று இயங்கக்கூடிய அளவிற்கு எத்தனையோ சங்கடங்கள் நாம் அனுபவிக்கவில்லை என்று சொன்னாலும், நம்மை போன்று இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஏராளமான மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, இந்த மார்க்க விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக புரியாமல், சரியாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமும் நம்மில் உண்டு. குறிப்பாக நம்முடைய சந்ததிகள், இளைய சமூகம் மிகப்பெரிய ஒரு அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதோ என்ற அளவிற்கு மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தூரம் இருப்பது போன்ற ஒரு சூழல்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, இந்த மார்க்கத்தை சரியாக புரியாத மக்கள், நம்மளாம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய சங்கடங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான எண்ணங்கள் கொண்ட மக்களும் நம்மில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இது எல்லாவற்றையும் கவனித்து நாம் ஒரு சில செய்திகளை இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தந்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆமினு அப்படிங்கிற அல்லாஹு தஆலா, நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுவை பரிபூர்ணமாக நம்பிக்கை கொள்ளுங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனுதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கையாளர்களை நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம். நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த மார்க்கத்தில் சரியானவனாக, உறுதியானவனாக, இந்த மார்க்கத்தை புரிந்து வாழக்கூடியவனாக நான் இருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வி
நமக்கு முன்னால் வைக்கப்பட்டால் நாம் அதற்கு என்ன பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை எப்படி கட்டமைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சரியான முறையில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அதில் மிகவும் உறுதியானவர்களாக தங்களுடைய வாழ்வை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த சமூகம் அப்படியெல்லாம் கிடையாது. உறுதினாவை என்னன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமான்னா என்னென்ன புரியாதவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் என்னிடத்தில் இறை நம்பிக்கை வேண்டும், இரண்டாவது என்னிடத்தில் உறுதி வேண்டும். இந்த இரண்டையும் சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் வைக்கப்பட்டது என்று சொன்னால் பலரும் அதற்கு பதில் சொல்ல முடியாது. அப்படித்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகையிலே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நிலையான ஒரு நேரான ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நம்ம டெய்லி கேட்குறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் கேட்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? டெய்லி கேட்குறமே, கேட்கக்கூடிய நான் என்றாவது அந்த அர்த்தத்தை நான் உணர்ந்திருக்கின்றேனா? நேரான வழியை எங்களுக்கு காட்டுன்னு சொல்லி நான் அல்லாஹ்ட்ட கேட்குறனே, அதன் மூலமாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன நாடுறான், எதை சொல்ல வரான் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கிறோமா? எந்த விஷயத்தை சொல்வதற்காக இப்படி ஒரு பிரார்த்தனையை அன்றாடம் தொழுகையில் நம்மை கேட்க சொல்லியிருக்கிறான்? அல்லாஹை புகழ்றோம், அல்லாஹவை மேன்மைப்படுத்துகிறோம், அல்லாஹை கண்ணியப்படுத்துகிறோம், மூன்றையும் செய்துவிட்டு நான்காவதாக நாம் கேட்குறோம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியைத்தா, எனக்கு நேர்வழியைத்தா, உன்னிடத்தில் தான் நான் உதவி தேடக்கூடியவனாக இருக்கிறேன், அந்த உதவியில் எனக்கு பிரதானமான உதவி என்ன அப்படின்னா நேரான வழியைத்தா அப்படின்னு கேட்குறோம். நேரான வழி அப்படின்னு சொன்னால் நான் இந்த மார்க்கத்தில் வந்து முஸ்லீமாக இருக்கிறது அப்படிங்கிற வழி அல்ல. எந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேனோ அந்த சத்தியத்தில் உறுதிமிக்கவனாக இருக்கக்கூடிய ஒரு வழியை எனக்கு காட்டுன்னு அர்த்தம். நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்தில் உறுதியாக இருப்பதற்கான ஒரு வழியை காட்டு. ஏன்னா நான் இந்த மார்க்கத்தில் தானே இருக்கேன், இல்லாமல் இல்லை. இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அதில் தான் நான் இருக்கிறேன். அப்போ இருந்து கொண்டு நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு நேர் வழியை காட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு கொள்கையை, எந்த ஒரு மார்க்கத்தை, எந்த ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறனோ அதில் எல்லா காலங்களும் உறுதியாக இருப்பதற்கான ஒரு வழியை நீ காட்டு. அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய மார்க்கத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனைகளும் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களும் சொல்லப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்கத்தை விட்டு பொடுபோக்காக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காலகட்டங்களாக இருந்தாலும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக இருப்பதற்கான ஒரு வழியை எனக்கு காட்டிக்கொண்டே இரு அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். உன்னையே நான் வணங்குறேன், உன்னிடத்திலே உதவி தேடுறேன். அந்த உதவியில பிரதானமான உதவி என்ன அப்படின்னா நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்தில் உறுதியாக இருப்பதற்கான ஒரு உதவியை எனக்கு தான் கேட்கிறேன். அதுதான் பிரதானமான உதவி. அல்லாஹ்ட நான் கேட்கக்கூடிய உதவி என்பது அதுதான். என்னிடத்தில் என்னுடைய அடியான் கேட்டு விட்டான், ஏன்னா அவனுக்கான நேர்வழி என்னிடத்தில் கேட்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அதற்கு என்ன செய்யறான், பதிலும் சொல்றாங்க. அப்ப அந்த உறுதியை நம்ம கேட்கிறோமே, கேட்கக்கூடிய நம்ம என்னைக்காவது உணர்ந்து கேட்கிறோமா? உணர்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய ஈமான் என்றைக்குமே சரியானதாக இருக்கின்றது என்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. முதல்ல நமக்கு என்ன தேவை? ஈமான் தேவை. இரண்டாவது என்ன தேவை? அதில் உறுதியாக இருக்கணும். இரண்டும் வேறு வேறு. ஈமான் என்பது வேறு, இஸ்திகாமத் என்பது வேறு. ஈமானும் இஸ்திகாமத்தும் சரியான நிலையில நம்மள்கிட்ட இருக்கணும். நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக சொல்றேன், ஏற்றுக்கொண்டா எப்படி இருக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு உதாரணம் காட்டுறான். திருமறை குர்ஆனுடைய
49 அத்தியாயத்தில் 14-15 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு சாரார்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இரண்டு சாரார்கள், ரெண்டு பேருமே முஸ்லீம்கள், ரெண்டு பேருமே முஸ்லீம்கள், ரெண்டு பேரை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒருத்தவங்க யாரு பேரளவில் இஸ்லாத்தில் இருக்கிறவங்க, ஒருத்தவங்க யாரு முழுமையாக மார்க்கத்தில் இருக்கிறவங்க. இரண்டு பேரை பற்றியும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகின்றார். காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. கிராமப்புற அரபிகள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னார்கள். நபியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மட்டும் என்று சொல்லுங்க. உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையல, நீங்கள் ஈமான் உள்ளத்தில் நுழைந்தவர்களாக இல்லை. எல்லாரும் முஸ்லீமா இருக்கிறாங்க, நீங்களும் இருக்கிறீங்க, உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவே இல்லை அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறான், இன்னமல் முஃமினூன், நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா, அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை ஏத்திருப்பாங்க, அவனுடைய தூதரையும் ஏத்திருப்பாங்க, சும்மலம் எருத்தாபு, பிறகு அதில் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பாங்க, வஜாஹதூபி அம்பாலியும் வம்ஃபுசியும் பி சபீலில்லா, அல்லாவுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, உலாயிக்க ஹுமுஸ்தாதிக்குன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரே அத்தியாயத்தில் அடுத்தடுத்த வசனங்களாக இது சொல்லப்படுது. அப்போ ஒரு சாரார் யார், ஈமான்னா என்னன்னே தெரியாது, நான் அல்லாவை ஏற்றுட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த அல்லாஹ்வை நான் புரிந்து ஏற்றிருக்கிறேன்னா புரிந்து ஏற்றுக்கொள்ளலை, அல்லாஹ்வை நான் தெரிந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனா என்றால் தெரிந்து ஏற்றுக்கொள்ளலை, எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் நான் முஸ்லீமா இருக்கிறேன். உன்னிடத்தில் என்ன இருக்காது, ஈமானுடைய உறுதியே வராதுங்கிறான். இஸ்திகாமத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. யாரிடத்தில் இஸ்திகாமத்தை எதிர்பார்க்க முடியும், யார் அல்லாஹுவை புரிந்து அறிந்து ஏற்றிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா உறுதியை எதிர்பார்க்க முடியும். அது எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சங்கடங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் உறுதியோடு இருப்பாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, ஏன் அவங்க உறுதியோடு இருந்தாங்க, கடல் அலைகள் போல சோதனைகளும் சங்கடங்களும் வரும் பொழுது அவர்கள் உறுதியாக இருந்ததற்கான காரணம் என்ன, அவங்க அல்லாஹ்வை அறிந்து ஏற்றிருந்தாங்க, அல்லாஹ்வை புரிந்து ஏற்றிருந்தாங்க. இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன என்பதை தெரிந்து ஏற்றிருந்தார்கள். ஈமான் என்பதை உள்ளத்தால் அறிந்து நாவால் மொழிந்து தங்களுடைய உறுப்புகளால் செயல்படுத்தியவர்களாக இருந்தாங்க. அதனால அவங்கள்ட்ட உறுதி இருந்துச்சு. எந்த விஷயத்திலும் உறுதியாக இருந்தாங்க, அது வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், தௌஹீதாக இருக்கட்டும், தியாகமாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் உறுதியாக இருந்தாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா, நம்மள்கிட்ட அந்த உறுதி இருக்குதா, நான் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய கொள்கையில நான் உறுதியா இருக்கிறேனா, தௌஹீதுன்னு சொல்றேனே அந்த தௌஹீதுடைய அடிப்படை கொள்கையில நான் உறுதியாக இருக்கிறேனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை ஏற்று நடப்பேன் என்று சொல்லி இருக்கிறனே, அந்த சுன்னாவை பின்பற்றுவதில் நான் உறுதியாக இருக்கிறேனா, அல்லாஹுடைய கடமையை செய்வேன் நான் சொல்லி இருக்கிறேனே, அந்த கடமைகளை சரியான முறையில் எல்லா காலங்களிலும் நிறைவேற்றுவதில் நான் உறுதியாக இருக்கிறேனா, வீணான விஷயங்களை விட்டு தவிர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறனே, அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நான் என்னை தவிர்த்து இருக்கிறனா, அல்லது என்னுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட தீங்கிலிருந்து நான் தடுத்து வைத்திருக்கின்றேனா, நான் உண்மையான ஒரு தகப்பன் என்ற ரீதியில் என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் சரியான முறையில் நான் வளர்த்திருக்கின்றேனா, அவர்களுக்கான போதனையை ஒரு தந்தை என்ற ரீதியிலிருந்து, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமான தந்தை என்ற நீதியிலிருந்து நான் அதை செய்திருக்கின்றேனா. இப்படிப்பட்ட ஏராளமான கேள்விகள் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டால் அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட பதிலே இல்லை, அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட பதிலே கிடையாது. அப்ப அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிச்சோழர் வரார், சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபிச்சோழர் வரார். வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாமி கவுலன், இஸ்லாத்தில் எனக்கு ஒரு சொல்லை சொல்லுங்க, எனக்கு ஒரு உபதேசத்தை செய்யுங்க, லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக், உங்களுக்கு பின்னால் வேறு யார்ட்டையுமே நான் கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றார். சொன்ன உடனே ஃபகால லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஆமந்து பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லுங்க, ஸும்மஸ்தகிம், பிறகு அதில் உறுதியாக இருக்கு.
அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லுங்க, பிறகு அதில் உறுதியாக இருங்க. அப்போ முதல்ல என்ன இருக்கணும் என்கிட்ட? ஈமான் இருக்கணும். நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லணும். சரி, ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்க முடியுமா? சும் மஸ்தகின், பிறகு அதில் உறுதியாக இருக்கணும். அப்படி உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாம் ஈமான் என்ற ஒரு அடிப்படையின் கீழாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் வருதோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நான் சரியாக கடைபிடிப்பதன் பேர் தான் இஸ்திகாமத். ஈமான்ல உறுதிங்கிறது அதுதான். ஈமான்னு சொல்லிட்டாங்க, இறை நம்பிக்கைன்னு எனக்கு போதிக்கப்பட்டுருச்சு, அல்லாஹவை நம்பிக்கை கொள் என்று போதிக்கப்பட்டிருச்சு, நம்பிக்கை கொண்ட பிறகு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கான சில உபதேசங்களை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அதில் என்ன அப்படின்னா, முதலாவது நீ அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அதை தாண்டி அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானா அதில் நான் சரியாக இருப்பதற்கு பெயர் தான் இஸ்திகாமத். நான் அல்லாஹ்வை வணங்குவேன், அதோடு சேர்த்து அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவேன் அப்படின்னா என் ஈமான் இல்லைன்னு அர்த்தம், என்ற இறை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக மார்க்கம் என்ன சொல்லி காட்டுகின்றது? ஈமானுடைய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, தூதருக்கு கட்டுப்படுதல், இறை தூதருக்கு கட்டுப்படுதல். இறை தூதர் எதை பின்பற்ற சொன்னாரோ அதை பின்பற்ற வேண்டும். அப்போ நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நான் தூதரை எல்லா காரியங்களிலும் நான் பின்பற்றுவது கிடையாது. சேவனா நான் பின்பற்றுவேன், சேவனா தூதரை நான் புறக்கணித்தேன் என்று சொன்னால் என்னிடத்தில் ஈமான் என்ற ஒரு பெயர் இருக்கின்றதை தவிர அதில் நான் உறுதியானவனாக இல்லை, அதில் நான் உறுதியானவனாக கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதை நான் முதலாவது விளங்க வேண்டும். ஆமந்தும் இல்லானா முதல்ல இதுதான், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்ல அப்படின்னா அல்லாஹ் என்பவன் யார், எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்களோ அப்படி சரியாக நம்பணும். அதுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதரை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்களோ அப்படி பின்பற்ற வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியானுடைய ஈமான் சரியானதாக உறுதியானதாக இருக்காது எதுவரை என்று சொன்னால், அவருடைய உள்ளம் சரியாக உறுதியானதாக இருக்கும் வரை. நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லலாம், ஆனால் என்ன செய்யாது, எந்த பயணம் இருக்காது. எதுவரை? என்னுடைய உள்ளம் இருக்கா இல்லை, என்னுடைய உள்ளம் கல்போ, அவருடைய உள்ளம் சரியாக இருந்தால்தான் அவருடைய இறை நம்பிக்கை சரியானதாக இருக்கும். வலா எஸ்தகீமு கல்போஹு ஹத்தா எஸ்தகீமு லிசானு, அவருடைய உள்ளம் எப்போ சரியாக இருக்கும் அப்படின்னா அவருடைய நாவு சரியாக இருந்தால் தான் அவருடைய உள்ளமும் சரியாக இருக்கும். அப்போ நான் நாவால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், அல்லாஹுவை உறுதியாக நம்புகிறேன், அல்லாஹுக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி நான் நாவால் சொல்கிறேனா இல்லையா, அது பேரளவில் சொல்வதாக இருக்கக்கூடாது. நான் அல்லாஹுக்கு பயப்படுறேன்னு சொல்கிறேன், அல்லாஹை நம்புகிறேன்னு சொல்கிறேன், அல்லாஹுக்கு பயந்துக்கோன்னு சொல்கிறேன், அல்லாஹுக்காகன்னு சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் பேரளவில் இருந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையான அடிப்படையில் என்னுடைய நாவிலிருந்து வரும் பொழுது என்னுடைய உள்ளம் சரியாகும். என்னுடைய உள்ளம் சரியாகும் போது என்னுடைய ஈமான் சரியானதாக உறுதியானதாக இருக்கும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்கின்றது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ரொம்ப ஆழமாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அவர் ஈமான உறுதியாக இருக்கணும். ஏன்னா சோதனையான காலகட்டம், நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் நமக்கு வரக்கூடிய காலகட்டம். அப்படி வரும் பொழுது அந்த சோதனை எதிர்கொள்வதற்கு என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு மேலே என்னுடைய இறைவன் இருக்குத்தான், அவனுடைய நாட்டப்படி தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா நான் சோதனை எதிர்கொள்ளவே முடியாதுங்க, கஷ்டங்களை எதிர்கொள்ளவே முடியாது, துன்பங்களை எதிர்கொள்ளவே முடியாது. துன்பம் வரும் பொழுது நான் ஓடி போயிடுவேன், துன்பம் வரும் பொழுது எனக்கே துன்பம் வருதுன்னு கேட்பேன், யாரெல்லாம் எனக்கே கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கேட்பேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா, ஒரு மனிதரிடத்தில் சரியான ஈமானும் அந்த ஈமானுக்கு பிறகு உள்ள உறுதியும் இல்லைன்னா வரும். நான் அல்லாஹை முழுசாக நம்புகிறேன்னு வச்சுங்களேன், முழுமையாக அல்லாஹை நம்புகிறேன், இந்த உலகத்தில் எது நடந்தாலும் இறைவன் நாடாமல் எனக்கு நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த சங்கடங்கள் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மனம் தளர்ந்துட மாட்டேன். மனம் தளரக்கூடிய அளவிற்கான காரியங்கள் நடக்கலாம் உலகத்தில், ஆனால் நான் மனம் தளர மாட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து முழுமையாக அல்லாஹ்வை புரிந்திருக்கக்கூடிய ஈமான் இருக்கு. சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹிஜ்ரி 8 என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு போருக்காக தங்களுடைய சோழர்களை தயார் செய்யறாங்க. அந்த போருடைய பேர் என்ன? முஅத்தா போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர். அந்த போருக்காக தங்களுடைய தோழர்களை எல்லாம் தயார் செய்து அனுப்புறாங்க. அந்த போர்ல யார் கலந்துக்கலன்னா, அல்லாஹுடைய தூதர் கலந்துக்கல. அல்லாஹுடைய தூதரும் சில நபி தோழர்களும் கலந்து கொள்ளவில்லை. அந்த போர் யாருக்கு எதிராக நடக்குது அப்படின்னா, ரோமானியர்களுக்கு எதிராக நடக்குது. ரோமானியர்களை எதிர்த்தவர்கள் யாருமே வெற்றி பெற்றதில்லை என்பது அன்றைக்கு வரை சரித்திரம். அது யாருமே வெற்றி பெற்றது கிடையாது. ரோமானியர்கள் எதிர்த்தால் என்ன செய்ய முடியாது? யாருமே போராட முடியாது, போரிட முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக சஹாபாக்களை தயார் செய்யும் போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முகமது தங்களுடைய தோழர்களை எல்லாம் பழி கொடுக்க தயாராகி விட்டார் என்று அரபுலகமே பேச ஆரம்பிச்சிருச்சு. முகமது தங்களுடைய தோழர்களை பழி கொடுக்க தயாராகிட்டாரு. ஏன்னா அவர் போகல, மற்றவங்களை அனுப்புறாங்க அப்படின்னா, இதை விட ஒரு உதாரணம் வேறு இருக்க முடியுமா? தங்களுடைய தோழர்களை, தங்களை நம்பியவர்களை பழியிடுவதற்காக அனுப்பக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டு, அதனாலதான் அவரை போகல அப்படின்ட்டாங்க. இப்படி சொல்றாங்கல்ல, இந்த பேச்சு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய யாரையெல்லாம் போருக்காக தயார் செஞ்சாங்களோ, அப்படி தயார் செய்யப்பட்ட அந்த 3000 பேர்ல யாருக்குமே ஒரு சலசலப்பு கூட ஏற்படல. சலசலப்பு வரணும்ல, இந்த மாதிரி வெளியில எல்லாரும் பேசிக்கிறாங்க, இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிறதாவது சொல்லணும்ல, யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. ஏன்னா அவங்க அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அந்த அளவுக்கு நம்புனாங்க. அதுக்கு பேர் தான் ஈமான். அதுதான் ஈமான். ஈமான்னா என்னது? வாயளவில் நான் பெருமனை சொல்லி கொண்டு பேசாமல் இருப்பதல்ல, நான் உள்ளத்தால் நம்பி அதை வாயளவில் சொல்றேன், அதை வெளிப்படுத்துவதற்கான காரியமாக அந்த போரை நான் நினைக்கிறேன். அதான் அன்றைக்கு சஹாபாக்கள் இருந்தாங்க. உலகமே பேசுது, அந்த அரபு உலகமே பேசுது, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்காகத்தான் முகம்மது அனுப்புகின்றார். யாருமே கலங்கல, பேசாமல் இருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும்னு தயாராகிறாங்க. ஒன்று. சரி, ரெண்டாவது எல்லாத்தையும் தயார் செஞ்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த போருக்கு முதலாவதாக தளபதியாக ஜெயித் அவர்கள் இருப்பார்கள். ஜெயித் அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா அடுத்தது சொல்றாங்க. ஜெயித் கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களை நீங்கள் அடுத்த தளபதியாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஜெயிதும் அங்கே இருக்கிறார், ஜெயிதும் இருக்கிறார். ஜெயித் கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களை தளபதியாக ஏத்துக்கங்கனாவே ஜெயித் அந்த போர்ல கொல்லப்படுறாருன்னு அர்த்தம். அத சொன்னாங்களே, சொன்ன அந்த நேரத்துல அவர் கலங்கினாரா? இந்த போருக்கு போனா நம்ம கொல்லப்பட்டுருவோமா, எப்படி நம்ம போறது அப்படின்னு நினைச்சாரா? நினைக்கல. அதுதான் அங்கே இஸ்திகாமத், அதுதான் அங்கே ஈமான். ஈமான் கொண்ட பிறகு உறுதி என்பது அதுதான். முதல்ல ஒட்டுமொத்தமா அந்த 3000 பேரமும் கலங்கி நிக்கல, உலகமே ஒரு அவதூறை சொல்கின்றது, அதற்கு கலங்காம நிக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு தனிப்பட்ட நபரை சொல்றாங்க, இவர் என்ன செய்வாரு, இந்த போரில் ஷஹீதாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யல, எந்த விதத்திலும் கலங்கல, அங்கே நிக்கிறார். ரெண்டாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த மந்தங்களை பல வருடங்களுக்கு பிறகு சந்திச்சிருக்கிறார். நபித்துவத்துடைய 5 என்ன செய்யறாருன்னா, அங்கிருந்து மக்காலிருந்து நேரடியாக அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாருங்க. ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களா இல்லையா, அங்கே போயிடுறாரு. போயிட்டு எப்போ வந்து ஜாயின் பண்ணுறாருன்னா, இஸ்லாமிய மக்களோடு எப்போ வந்து சேர்றாருன்னா, ஹிஜ்ரி 8 தான் வந்து சேர்றார். ஹிஜ்ரி 8 தான் வந்து சேர்றாரு. சேர்ந்த அந்த வருஷமே போர் அறிவிக்கப்படுது. போர் அறிவிக்கப்பட்டு அதில் யார் ரெண்டாவது படை தளபதி? ஜாஃபர் இப்னு அபி தாலிப். அப்ப ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்கு இரண்டாவது படை தளபதியாக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இருப்பாரு. ஒருவேளை அவரும் கொல்லப்பட்டு விட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த ஜாஃபர் என்ன யோசிக்கல, 8 கிட்டத்தட்ட 13 கழிச்சு என் குடும்பத்தோட, என் சொந்த பந்தங்களோட, இஸ்லாமிய மக்களோட சேர்ந்திருக்கிறேனே, இப்ப இப்படி ஒரு சூழலை சொல்றாங்களே, நான் போகவா வேணாமா அப்படிங்கிற ஒரு சஞ்சலமும் கலங்கமும் அவங்களுக்கு வந்துச்சா? ஒரு கலக்கமும் வந்துச்சா? வரல, வரவே இல்லை. மாறாக அதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அப்ப அவங்கள்ட்ட ஈமானுக்கு பிறகு அந்த இஸ்திகாமத் இருந்தனாலதான் அது நடந்துச்சு, இல்லைன்னா அது நடக்காது. சரியா? அடுத்து சொல்றாங்க,
ஜாஃபர் இப்னு அபி தாலிபும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவை நீங்கள் தளபதியாக ஏத்துக்கங்க. அப்ப இவரும் கொல்லப்பட்டுருவார். அப்ப மூணாவதாக ஒரு படை தளபதி ஏற்படுத்துறாங்க, அப்துல்லாஹி இப்னு ரவாஹா. அவர் அங்கேதான் இருக்கிறார், அந்த சபையில் இருக்கிறார். அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவும் கொல்லப்பட்டு விட்டால் அப்ப அவரும் மௌத்தா போயிடுவார், சஹீதாக்கப்படுவார். அப்ப சொல்றாங்க, நான்காவதாக நீங்களே ஒரு தளபதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப ஒரு சபையில ஒரு 3000 பேர் கொண்ட போருக்கானது போர் வீரர்கள் இருக்கிறாங்க, அதுல 3 தளபதிகள் நிக்கிறாங்க, அந்த 3 தளபதிகளும் கொல்லப்படுறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமாக நீ மரணத்தை நோக்கி செல்லும் பொழுது ஒரு பயமும் அச்சமும் ஒரு கலக்கமும் வருமே, எதுவுமே வரல. ஏன் வரல அப்படின்னா, அவங்க வந்து முழுமையாக புரிந்து அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏத்திருந்தாங்க. அதனாலதான் அந்த உறுதி வந்துச்சு, எனக்கு ஈமானிய உறுதி என்னைக்கு வரும்னா, நானும் அல்லாஹையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் புரிந்து ஏற்றிருந்தால் மட்டுமே உறுதி வருமே தவிர, இல்லைன்னா எனக்கு உறுதி வராது. போரு ஷஹீது அதெல்லாம் தாண்டி விடுங்க, இபாதத்துல கூட நான் செய்யறதுக்கு உறுதி வராது எனக்கு. இறைவனை வணங்குவதற்காக நான் எழுந்து வருவதற்கு கூட என்னுடைய உள்ளத்தில் உறுதி இருக்காது. இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்து இருக்கிறானோ அப்படிப்பட்ட வீணான காரியங்களை விட்டு விலகுவதற்கு கூட என் உள்ளத்தில் உறுதி இருக்காது. ஏன்னா என்னுடைய ஈமான் சரியானதாக இல்லையே, நான் சரியாக இறைவனை புரிந்து ஏற்றுக்கொள்ளலையே. அதனால எனக்கு வந்து சின்ன அற்பமான விஷயங்கள் கூட எனக்கு பெருசா தெரியுமே தவிர, எதையுமே நான் உறுதி மிக்கவனாக செய்ய மாட்டேன். ஆனால் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. சரி, எல்லாம் முடியுதுங்க, எல்லாம் முடிஞ்சாச்சு, வெளியே வராங்க. வெளியே வந்தால் இந்த மூணாவதாக ஒரு படை தளபதியை சொன்னாங்களா இல்லையா, அப்துல்லாஹி இப்னு ரவாஹா, அவர் அழுதுட்டு நிற்கிறார். வெளியே வந்தால் என்ன செய்கிறாரு, அழுதுட்டு நிற்கிறார். அழுதுட்டு நிற்கும் பொழுது சரி, சஹாபாக்கள் போய் கேட்குறாங்க, அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவை நீங்கள் இந்த போரில் கொல்லப்படுவீர்கள் என்று சொன்னனால நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யதார்த்தமான கேள்விதானே, ஏன்னா வாய்ப்பு இருக்குல்ல, போரில் கொல்லப்படுவோம், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை, அதை நம்ம ஏற்றுதான் ஆக முடியும். அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்றதா அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, நம்ம ஏற்றுதானே ஆகணும், நம்ம எப்படி என்ன செய்ய முடியும், புறக்கணிக்க முடியும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வெளியே வந்து நின்று அழுகிறாரா அப்படிங்கிற அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றார், நான் அதுக்காக அழுகலை, நான் அதுக்காக அழுகலை, மாறாக நான் எதுக்காக அழுகிறேன்னா, அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கின்றான், நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், வஇம் மின்கும் இல்லா அலா வாரிதுஹா கான அலா ரப்பிக்கு ஹத்மம் மக்தியா, நீங்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நரகத்தை தாண்டி தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நரகத்தை இழுத்து கொண்டு வந்து அல்லாஹ் வச்சுட்டு சொல்லுவான், அந்த பாலத்தில் தான் என்ன செய்யணும், நீங்க போகணும். அந்த பாலம் வழுக்கலான பாலம், நிறைய தீங்கிழைக்க கூட பாலத்தில் அல்லாஹ் வச்சிருப்பான், அதை கடந்தால் தான் நீ சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா ஒரு நிர்ணயத்தை வச்சிருக்கிற நாளை மறுமை நாளில். அப்ப அப்துல்லாஹி இப்னு ரவாஹா சொல்றாரு, அந்த நரகத்தை கடந்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நிறைய பாவங்களை செஞ்சுருக்கிறேன், நான் இப்போ பாவம் செய்கிறதுக்கு கூட பயப்படுறது இல்லைங்க. நம்ம எப்படி இருக்கோன்னா, நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம், இப்போ நம்ம பாவம் செய்கிறதுக்கு கூட பயப்படுறதோ கலங்குறதோ கிடையாது, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஈமான் இருக்குது. ஒரு பாவம்னு தெரிஞ்ச என்ன செய்கிறோம், நம்ம பாவம் செய்கிறோம். ஒரு பாவத்தை பார்த்தவொடனே ஆஹா இது பாவமே, இதை நான் செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்குறோமா, கிடையாது. ஒரு பாவத்தை சர்வசாதாரணமாக செய்யறோம், அது எனக்கு பாவமாகவே தெரியறது இல்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சில பாவங்களை ஒரு சில குற்றங்களை செய்வான், அந்த குற்றம் என்பது அவனுக்கு குற்றமாக தெரியாது. பல விஷயங்களில் பேணிக்கையாக இருக்கக்கூடிய மனிதன் சில குற்றங்களை செய்வான். ஒரு சில மனிதன் பொருளாதார விஷயத்தில் குற்றம் செய்வான், அவனுக்கு அது குற்றமாகவே தெரியாது, மற்ற விஷயத்தில் சரியா இருப்பான். ஒரு சில மனிதர்கள் வேறு வேறு விஷயங்களில் குற்றம் செய்வாங்க, ஆனால் அவருக்கு வந்து அந்த விஷயத்தை குற்றமாகவே அவர் கருத மாட்டார், மற்ற விஷயங்களை சரியா இருப்பார். இப்படித்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் எந்த பாவத்தை பத்தி பேசுறாரு தெரியுமா, இப்ப நான் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை பத்தி பேசல, நான் என்னைக்காவது நம்ம ஒரு நாள்
இரவு நேரத்தில் படுக்கக்கூடிய சூழல்ல நான் இன்றைக்கு மரணித்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய பாவங்களுடைய நிலையெல்லாம் என்னவாகும், அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி இன்னைக்காவது ஒரே ஒரு இரவு யோசிச்சு தூங்கியிருக்கிறோமா? ஒரே இரவு யோசிச்சு தூங்கியிருக்கிறோமா? ஏன் கேட்டீங்கன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அன்றாடம் அவனுடைய உயிரை எடுத்துதான் என்ன செய்யற விடுறேன்றான். வமின்ஹும் மங்கலா நம்பகு வமின்ஹும் மையன் தலில், அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய எப்படி உயிர் வச்சிருக்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது உயிர் எடுக்கப்பட்டு திரும்ப தரப்படுது அப்படிதானே. யாருக்கெல்லாம் தவணை முடிந்து விட்டதோ அவர்களுடைய உயிர் எடுக்கப்பட்டு விடுகின்றது, தவணை யாருக்கு முடியலையோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது உயிர் எடுத்துட்டு அல்ல திருப்பி தரான். அப்ப நான் தூங்குற நேரத்தில் நான் என்னைக்காவது என் பாவத்தை பத்தி யோசிச்சு, அல்லது என்னுடைய பாவத்தையோ அல்லது என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறை நினைச்சோ அல்லது ஏதோ ஒன்று நினைச்சோ நான் என்ன செய்யறேன் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது இந்த பாவத்தோடு நான் இன்றை தூங்குறேன், ஒருவேளை மரணித்து விட்டால் என்னுடைய நிலை என்னவாகுங்கிற யோசிக்கக்கூடிய அளவுக்காவது நம்மள்கிட்ட ஈமான் இருக்குதா? நம்ம அந்த அளவுக்காவது ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு உணர்த்தப்படுது இது செய்யறது பாவம்னு, உடனே நான் அதை விட்டு விட்டு விலகக்கூடிய அளவிற்காவது என்னுடைய ஈமான் இருக்குதா? ஏன்னா அல்ல அதுக்கு ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கிறான், நான் பாவம் செய்யும் பொழுது அதை பாவம் உணர்த்துவதற்காக என்னுள் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய வானவர் அதை உணர்த்துறாரு. எனக்காக சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வானவர் உணர்த்துவார், நீ பாவம் செய்யற அப்படின்னு உணர்த்தக்கூடிய அந்த நேரத்தில் நான் அதை உணர்ந்து நான் உடனே அந்த பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடியவனாக இருக்கிறனா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு தோணவே தோணாது, நமக்கு இது தோன்றதே இல்லை. ஆனால் பாருங்க, ஏற்கனவே எப்பொழுதோ செஞ்ச ஒரு பாவம், சத்தியம்னா என்னன்னே தெரியாத அந்த காலத்தில், இன்னைக்கு நமக்கு சத்தியம்னா என்னன்னு டெய்லி சொல்லப்படுது, அன்றாடம் எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம், ஜும்மாவுடைய உரைகளை கேட்கிறோம், எத்தனையோ செய்திகளை நாம் கையில் வைத்து இருக்கக்கூடிய அலைபேசிகளில் வருது, எவ்வளவுதான் நன்மையான விஷயங்கள் வந்தாலும் அதை தாண்டி தீமையின் பக்கம் போயிட்டு இருக்கிறோம். அவர்கள் அதுவரை செய்தது தீமை என்றே சொல்லப்படாத மக்கள் தீமைன்னு தெரிஞ்ச உடனே விலகி வெளியே வந்துடுறாங்க. வந்த பிறகு அவர்களுக்கு மரணம் என்ற ஒரு சூழல் வருது. வரக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றாரு, ஒருவேளை நான் மரணிப்பேன் என்று அல்லாஹு ரப்பல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு பயமும் அச்சமுமாக இருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே செய்த தவறுக்காக பாவத்திற்காக ஒருவேளை நான் நாளை நரகத்தில் விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்து அழுகிறேங்கிறார். அப்ப அவனுடைய ஈமானும் அவர்கள் இறைவன் மீது கொண்டிருந்த அச்சமும் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. நம்ம அப்படி நினைக்கிறோமா? நம்ம என்னைக்காவது அப்படி யோசிக்கிறோமா? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இரவு நாம் அப்படி யோசிச்சிருக்கிறோமா? ஆனா அவங்க யோசிக்கிறாங்களே, அல்லாஹுடைய தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டு ஷஹீதின் முன்னறிவிப்பு செய்யப்படுறாருன்னா அவரை விட ஒரு பாக்கியம் மிக்கவர் யாராவது இருக்க முடியுமா? ஆனால் அப்படிப்பட்டவருக்கு என்ன ஒரு அச்சமும் ஒரு கவலையும் இருக்குது, நாளைக்கு அல்லாஹு தாலா நான் முன்னே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருவதற்கு முன்னால் செய்த பாவத்திற்காக என்னை தண்டித்து விட்டால் என்ன செய்வதுன்னு யோசிக்கிறாங்கன்னா அதுதான் சரியான ஈமான். அந்த ஈமான் தான் என்ன செய்யுது அப்படின்னா அவர்களை கலங்காம வைக்குது, அவர்களை உறுதிமிக்கவர்களாக வைப்பதற்கான காரணமே அதுதான், அவங்கள்ட்ட சரியான ஈமான் இருக்கிறனால தான். அந்த ஈமான் இருந்தால் இப்படிப்பட்ட உறுதி வரும். அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவரை ஆறுதல் படுத்துறாங்க, போர்க்களத்துக்கும் போறாங்க, போருக்கும் போயிடுறாங்க. போருக்கு போனா அடுத்த ஒரு நிலையை பாருங்க, இங்க அடுத்த ஒரு நிகழ்வை பார்க்கிறாங்க. பொதுவாகவே இஸ்லாமிய சமூகம் வந்து போர்க்களத்தை எப்படி சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 300-1000, ஒரு 1000-3000, ஒரு 5000-10000, இப்படியான ஒரு போர் சூழல் தான் பொதுவாகவே இருந்திருக்கு இஸ்லாமிய சமூகத்தில். முதல் முதலையாக அந்த முஅத்தா போரில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே வருது அப்படின்னா, ஒரு 3000 பேர் 200,000 பேரை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருது. 200,000 பேர், அதுவும் போருடைய எல்லா விதமான தந்திரங்களும் தெரிந்த 200,000 பேர், சாதாரணமானவங்களாம் கிடையாது. ரோமானியர்களோட போர் செய்ய யாருமே வரமாட்டாங்க, அந்த அளவிற்கு போர் தந்திரங்களும் போர் தடவாளங்களும் பலமிக்க வீரர்களும் கொண்டவங்க தான் அவங்க. அப்படிப்பட்டவர்களோடு என்ன செய்யறாங்க, போறாங்க. போனோன்னு தான் தெரியுது 200,000 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு, அது வரைக்கும் அவங்களுக்கும் தெரியாது.
அப்போ வந்து அடுத்த ஒரு கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அப்போ ஒரு சாராக சொல்கிறாங்க, நம்ம திரும்பி வேணால் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரா, அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்போம். அப்படி கேட்டால் அல்லாஹுடைய தூதர் ஒன்று திரும்பி வர சொல்லுவாங்க, அல்லனா என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான போர் வீரர்கள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கேயும் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா எந்திரிக்கிறார். எந்திரிச்சு சொல்கிறாரு, ஒரு முஸ்லீம் என்பவர் யார் என்பதை இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு. போருக்கு வந்துட்டீங்க, நீங்கள் போரில் ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை திருப்பி அல்லாஹுடைய தூதர் அனுப்பி அந்த போரில் ஜெயிச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆள போகிறீங்களா? ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆள்றதுக்காக வந்திருக்கிறீங்க? நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? உலகத்தின் மீது ஆசையும் உலகத்தின் மீது மோகமும் கொண்டதனால இங்கே வந்திருக்கிறீங்களா கேட்குறார் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா. எல்லாரும் இல்லைங்கிறாங்க. இங்கே ரெண்டே விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ரெண்டு விஷயம், அல்லாஹுடைய தூதர் நம்மளை போருக்கு அனுப்பிட்டாங்க, இவங்களோட போர் செய்யுங்கன்னு நம்மளை சொல்லிட்டாங்க, நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நமக்கு முன்னால் ரெண்டே விஷயம்தான், இம்மா நஜாஹும் வ இம்மா ஷஹீத். ஒன்று, இந்த போர்க்களத்தை சந்தித்து நாம் அனைவரும் ஷஹீதாக்கப்படுவோம், அல்லது என்ன செய்வோம், அனைவரும் வெற்றி பெறும். அவ்வளோதான், அந்த போரில் வெற்றி அல்லது ஷஹீத். இந்த இரண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஆள் அனுப்பி கேட்கலாமா அல்லது திரும்பி போயிடலாமான்னு பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க அப்துல்லாஹி இப்னு ரவாஹா. இப்போ நம்மள்கிட்ட ஒருத்தர் சொன்னார்னா, எப்பா உன்னைய பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நீ எப்படியும் ஷஹீதாயிருவ, அதுக்காக எங்களையும் சேர்ந்து ஷஹீதாக சொல்கிறியா அப்படின்னு கேட்போம். யதார்த்தம் நம்முடைய ஈமான் அவ்வளோதானங்க, அப்படி தானே இருக்கோம் நம்ம. அவர் சொன்ன மாத்திரத்தில், அவர் சொன்ன மாத்திரத்தில் கூட இருந்த ஒருத்தர் கூட சஞ்சலம் வராமல் அந்த போர்க்களத்துக்கு போகிறாங்க. கூட இருந்த யாருக்குமே சஞ்சலம் வரலை, ஒருத்தர் கூட என்ன செய்யலை, சஞ்சலமே ஏற்படலை, அப்படி கிளம்பி போயிடுறாங்க. திரும்பி போகலாமான்னு யோசித்தவங்க, அதிகப்படியான படையை கேட்கலாமான்னு யோசித்தவங்க, இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆமாம் நம்ம அதுக்கு தானே வந்திருக்கிறோம், ஒன்று வெற்றி பெற்று அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்கியது என்பதை காட்டுவோம், அல்லது ஷஹீதாகி அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் எங்களை தியாகம் செய்தோம்னு காட்டும். அவ்வளோதான், இது அல்லாஹ்வின் முன்னால் சமர்ப்பிப்போம், வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே போயிடுறாங்க. அப்போ இதுதான் ஈமானும் அதற்கு பின்னால் உள்ள இஸ்திகாமத்தும். ஈமானும் இஸ்திகாமத்தும் என்பது எப்படி விளங்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழகிய உதாரணம் அது. போகிறாங்க, சொன்ன மாதிரி மூணு பேரும் ஷஹீதாக்கப்படுறாங்க, நாலாவதாக ஒரு போர்படை தளபதி வரார் காலிது இப்னு வலீதுன்னு சொல்லி வந்த பிறகு அந்த போர் நடக்குது. போர் நடக்கக்கூடிய சூழலில் வந்து ரோமானியர்கள் வந்து அந்த படையினுடைய அமைப்பை பார்த்தே வந்து பின்னால் பின்தங்கி ஓடக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தோல்வியை வந்து ரோமானியர்கள் பெறுகின்றார்கள் என்று சொன்னால் அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான், அவங்கள்ட்ட இருந்த ஈமானும் அந்த ஈமானுக்கு பிறகு இருந்த உறுதிப்பாடும். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்கணும் அப்படின்னா, நான் மூமின் தான், இறை நம்பிக்கையாளன் தான், முஸ்லீம் தான், இந்த இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நான் அதில் உறுதியானவனாக இருக்கிறேனா, அது இறைவனை ஏகத்துவப்படுத்தக்கூடிய தௌஹீதாக இருக்கட்டும், அல்லது இறைவனுக்காக செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கட்டும், அல்லது இறைவன் தடுத்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விலக்குவதாக இருக்கட்டும், இப்படி எந்த விஷயத்திலும் எல்லா விதமான காரியங்களிலும் நான் சரியாக ஈமானுக்கு பிறகு உறுதி உடையவனாக இருக்கிறேனா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிச்சாதாங்க எனக்கு இஸ்திகாமத்தை ஏற்படும், அப்படி இல்லைன்னா என்ன செய்யாது, எனக்கு எந்த விதமான உறுதிப்பாடும் எனக்கும் ஏற்படாது, என்னுடைய சந்ததிகளுக்கும் என்ன செய்ய மாட்டேன்னு, அப்படிப்பட்ட உறுதிப்பாடுகளை நான் ஊட்ட மாட்டேன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியால் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன், வசலாத்து வசலாம் ஆலா ரசூலிஹில் அமீன், முஹம்மது வாலிஹி வசஹபி அஜ்மைன் அம்மா பாத். அன்பானவர்களே, முதல் ஜும்மாவுடைய உரையில் வந்து ஈமானும் அதற்கு பிறகு உள்ள உறுதியை பற்றி பார்த்தோம். சிவர்த்தர் உறுதியாக இருக்கிறார், கொண்ட கொள்கையில் அந்த இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார்னா
அவருக்கு என்ன பலன் உண்டு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கான பலன் வேணுமா இல்லையா? நாம் பலனை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு இறை கடமையும் எந்த ஒரு இஸ்லாமிய கடமையும் செய்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லவே இல்லை. நீங்கள் பலனை எதிர்பாருங்க, உங்களுடைய ஈமானுக்கு பலனை எதிர்பார்க்குறீங்களா எதிர்பாருங்க, உங்களுடைய தொழுகைக்கு பலனை எதிர்பார்க்குறீங்களா எதிர்பாருங்க, உங்களுடைய எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்கு பலனை எதிர்பாருங்க, ஆனால் அல்லாட்டை எதிர்பாருங்க. இப்போ அதே போல் ஒரு மனிதன் அல்லாவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதில் மன உறுதியோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார் என்றால் அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்ன, என்ன வெகுமதி எல்லாம் தருவான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வ அல்லவி இஸ்தகாமு அல தரீகத்தில் அஸ்கைனாஹும் மாஅன் கதகா அப்படிங்கிறான். உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் சரியான பாதையில் உறுதியாக நீங்கள் செயல்பட்டால், வ அல்லவி இஸ்தகாமு அல தரீகா, திருமறை குர்ஆனுடைய 71வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லவிஸ்தகாமு அல தரீகத்தி, நீங்கள் சரியான பாதையில் நிலைத்திருந்தால் உறுதியாக இருந்தால், அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான ரிசுக்கும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். இது முதலாவதாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இரண்டாவது, நீங்கள் மன உறுதியோடு இருந்தீர்கள் என்று சொன்னால், ஈமான் கொண்ட பிறகு மன உறுதியோடு இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தையும் கவலையும் அல்லாஹு தஆலா போக்கி விடுவான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். திருமறை குர்ஆனில் 46வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹ் ஸும்மஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இன்னைக்கு பயம்தானே, ஒருத்தர் மீது நாம் ஏற்படுத்தக்கூடிய அச்சம் அவன் வாழ்க்கை முழுக்க பயந்திருக்கணும் அப்படிங்கிறான். அந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி எல்லாமே செய்கிறாங்க. என்னுடைய உரிமைக்காக நான் போராடினேன்னா என் வீடு இடிக்கப்படுது, என்னுடைய சொத்து சூறையாடப்படுது, எல்லாமே செய்யப்படுதுன்னா என்ன காரணம், நான் பயப்படணும், நான் பயந்துருக்கணும், அதை நினச்சே கவலைப்பட்டு 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 அப்படி ஒடுங்கி இருந்துடணும், அதான் ஆசைப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லா, எவர்கள் தங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன பிறகு சும்மஸ்தகாமு அதில் உறுதியாக இருந்தா, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் கவலையும் இருக்காது. இந்த உலகத்திலும் இருக்காது, மறுமையிலும் இருக்காது. இந்த உலகத்திலும் இருக்காது, மறுமையிலும் இருக்காது. உலகத்திலையும் பயப்பட மாட்டான், மறுமையில் போய் ஐயோ எனக்கு ஏதாவது ஆயிருமோ, நான் நரகத்துக்கு போயிடுவேனோ, என்னை எல்லாம் நரகத்தில் போட்டுருவானோ அப்படிங்கிற பயமோ கவலையோ இருக்காது. அல்லாஹுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து நிற்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிடுவோம். 46வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், எவர்கள் உறுதியானவர்களாக இருக்கிறாங்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ஸும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவங்கள்ட்ட வானவர்கள் இறங்குவாங்க. எவர்கள் உறுதியாக இருக்கிறாங்களோ, ஈமானுக்கு பிறகு உறுதியாக இருந்தால் வானவர்கள் இறங்குவாங்க, எனக்கு உதவி செய்வதற்காக வானவர்கள் இறங்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, என்னுடைய தீமையை தடுப்பாங்க, என்னுடைய நன்மையின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவாங்க, எனக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்களை அல்லாஹ் இறக்குவான், இறக்கி சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். வா அபிஷ்ரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி வானவர்கள் இறங்கி நமக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்போ என்ன பலன் இருக்குன்னு பாருங்கள், நான் உறுதியாக இருக்கிறான்னு என்ன பலன், வெளிப்படையாக சில நஷ்டங்கள் ஏற்படுவது போல் எனக்கு தெரியலாம், வெளிப்படையில் எனக்கு சில நஷ்டங்கள் ஏற்படலாம், ஆனால் அது நஷ்டம் அல்ல, அதுவும் என்னுடைய உறுதிக்கான ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் உறுதி செய்வதற்காக நம்ம செய்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் தரக்கூடிய பலன்களாகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக எந்த ஒரு நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஈமான் என்ற ஒரு அடிப்படையை அறியாமல் புரியாமல் இருக்கக்கூடாது ஒன்று. அப்படி அதை புரிந்தோம் என்று சொன்னால் அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதிக்கு விலையை உயிரையே தந்தாலும் சரி அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் ஈமானில் உறுதிங்கிறது.
ஈமானில் உறுதி அப்படின்னா வெறுமனே நான் உறுதியாக இருக்கிறேன், அல்லாவை நம்புகிறேன், அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உறுதியை தந்திருக்கான்னு வாயளவில் சொல்வதல்ல. அந்த ஈமானுடைய உறுதி என்பது சொன்னால் ஈமான்ங்கிறது வேற, இஸ்திகாமத்துங்கிறது வேற. ஈமான் என்பது முதல் படித்தளம், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுதல், அல்லாஹுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுதல், அல்லாஹுடைய ஏவல் விளக்குகளை சரியான முறையில் பேணுதல், அல்லாஹுடைய தூதர் என்ன வழியை காட்டினாங்களோ அந்த வழிக்கு முழுமையாக கட்டுப்பட்டு பின்பற்றி நடத்தல், இது ஈமான். இந்த ஈமான் வந்த பிறகு அதற்கு அடுத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் நிலையாக நிற்க வேண்டும். அப்படி நிற்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் கேட்குறேன், இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா உன்னை நான் வணங்குறேன், உன்னிடத்தில் உதவி தேடுறேன். என்னுடைய உதவியில் பெரிதான உதவியாக நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? இந்த பாதையில் நான் நிலைத்திருப்பதற்கு, இந்த நேரான பாதையில் சரியான முறையில் நிலைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய் அப்படின்றத என்ன செய்யணும் கேட்குறோம். அப்படி கேட்கும் பொழுது அந்த உயிரோட்டமாக இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்து கண்டிப்பாக நம்முடைய ஈமானையும் நம்முடைய இஸ்திகாமத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சரியான முறையில் வைத்திருப்பான் என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக இல்லாமல் அல்லாஹ் உங்களையும் இன்னையும் ஆக்கியால் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதாப் அன்னார். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اعز الاسلام والمسلمين, اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين, فانصرنا على القوم الكافرين ودمر اعداء الدين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون. Allahumma